மாலையவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மை கடந்தும் நமக்கு உள்ளும் உறைகின்ற ஆற்றலையே கடவுள் என்று நம் முன்னோர்கள் கண்டடைந்தார்கள். இயற்கையின் அனைத்து வகை ஆற்றலிலும் ஆண்டவனை நமது முன்னோர்கள் தரிசித்தார்கள். அவற்றிலே பிரத்யட்சமான தெய்வம், அதாவது கண்ணுக்கு புலனாகும் கடவுள் என்று மதிக்கப்படும் சூரியன் மிக முக்கியமானது. நாம் வாழுகின்ற பூமி உள்ளிட்ட கோள்கள் சூரியனில் இருந்துதான் உருவாகின. நமக்கு தேவையான சக்தியையும் ஒளியையும் வழங்குவதோடு விளைச்சலுக்கு உதவும் மழை பொழிவுக்கும் சூரியனே காரணமாக விளங்குகிறது. இத்தகைய சூரியனை சூரிய தேவன் என்று இறை வடிவில் துதிப்பது நமது பாரம்பரிய பண்பாடு. மிக பழமையான ரிக்வேதத்திலேயே சூரியனும் அக்னியும் துதிக்கப்படுகிறார்கள். சூரியனை போற்றுகின்ற காயத்ரி மந்திரம் மிகவும் புனிதமானதாக மதிக்கப்படுகிறது. பஞ்சாயதன பூஜை எனப்படும் ஐவகை தெய்வங்களின் வழிபாட்டில் சூரியனும் முக்கிய இடம் வகிக்கிறார். மகாதேவனும் மகாவிஷ்ணுவும் மாபெரும் தெய்வங்களாக உருவெடுத்த போதிலும் சூரியனுக்கு உள்ள மகத்துவம் குறைந்துவிடவில்லை. மார்தாண்ட பைரவர் என்று சிவபெருமானோடு இணைத்தும், சூரிய நாராயணர் என்று பெருமாளோடு இணைத்தும் சூரியன் வணங்கப்படுகிறார். யோகாசனங்களும் மந்திர தியானங்களும் இணைந்த சூரிய நமஸ்காரம் நமது பாரம்பரிய வழிபாடுகளில் ஒன்றாகும். வாழ்வின் பல்வேறு வழிகளிலும் நமக்கு நன்மை அளிக்கின்ற உதவுகின்ற சூரியனுக்கு நமது நன்றியை தெரிவிக்கும் வகையில்தான் மகர சங்கராந்தி பண்டிகை எனப்படும் தைப்பொங்கல் திருநாள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று தமிழின் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம் சூரியனை போற்றுகிறது. பழங்கால தமிழகத்தில் பூம்புகாரில் உச்சிக்கிழான் கோட்டம் என்று குறிப்பிடப்படுகின்ற சூரியனார் கோவில் இருந்ததையும் சிலப்பதிகாரம் சுட்டிக்காட்டுகிறது. அந்த சூரியனார் கோவிலை கடல் கொண்டு விட்ட போதிலும் தஞ்சை தரணியிலே தற்போதும் தலை நிமிர்ந்து நிற்கிறது திருமங்கலக்குடி சூரியனார் கோவில் எனப்படும் சிவசூரிய பெருமாள் திருக்கோவில். பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே தாங்கியுள்ள அந்த திருத்தலம் குறித்து இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் இனி தரிசிப்போம். பகவானுக்காகவே பிரத்யேகமாக அமைஞ்சிருக்கிற திருக்கோவில்கள் மிகவும் குறைவு. அதுல ஒடிசா மாநிலத்தில் உள்ள கோணார்க் கோவிலும், தமிழகத்தின் தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் அருகே உள்ள சூரியனார் கோவிலும் குறிப்பிடத்தக்கவை. கோணார்க் ஆலயம் தற்போது வழிபாடு நடத்தப்படும் கோவிலாக இல்லாம சுற்றுலா தலமாகவே இருக்கு. ஆனால் சூரியனார் கோவில் இன்றளவிலும் ஆகம விதிமுறைப்படி தினம்தோறும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் ஆலயமாக மட்டுமில்லாம ஏராளமான பக்தர்கள் விரும்பி தரிசிக்கும் நவகிரக பரிகார தலமாகவும் திகழது. சூரிய பகவானே மூலவராக வீற்றிருக்கிற ஒரே ஒரு திருத்தலம் என்பது சூரியனார் கோவிலோட தனி சிறப்பு. அது மட்டுமில்லாம மற்ற 8 கிரகங்களுக்கும் தனித்தனி சந்நிதிகள் அமைஞ்சிருக்கிறதும் கூடுதல் சிறப்பு. இங்கே மூலவராக அருள் காட்சி தரும் சூரியனுக்கு சிவசூரிய பெருமான் என்பது திருநாமம். மூலவருக்கு இடதுபுறத்துல உஷா தேவியும், வலதுபுறத்துல பிரத்யுஷா தேவி என்கிற சாயா தேவியுமாக 2 தேவியர்கள் எழுந்தருளியிருக்காங்க. உஷா என்பது ஒலி கதிரையும், பிரத்யுஷா என்பது நிழலையும் குறிக்குது. நமக்கு வழிகாட்டும் ஒளியாகவும் ஓய்வெடுக்க உதவும் நிழலாகவும் இறைவனே இருக்கிறார் என்பதை இது குறிக்குது. சூரிய பகவான் இங்கே திருமண கோலத்தில் திருக்காட்சி தருகிறார். ஆகையால் உக்கிரமாக இருக்கும் சூரிய பகவான் இங்கே சாந்த ரூபராக இரு கரங்களிலும் செந்தாமரை மலர்களை ஏந்தியபடி புன்முறுவல் முகத்தோடு காட்சி தருகிறார். திருமணம் போன்ற மங்கள காரியங்கள் நடைபெறுவதற்கு குரு பார்வை முக்கியம் என்பதை உணர்த்தும் வகையில் இங்கே சூரியனுக்கு எதிரே அவரை பார்த்த வகையில் குரு பகவான் சன்னதி அமைந்துள்ளது. இந்த குரு பகவான் சிவபெருமானை பூஜித்த வண்ணம் இருக்கிறார்.
சிவபெருமானுக்கு எதிரே நந்தி அமர்ந்திருப்பதைப் போல இங்கே மூலவரான சூரியனை நோக்கியபடி அவரது வாகனமான குதிரை இருக்கிறது. சூரியன் சன்னதியை சுற்றிலும் இதர கிரகங்களின் சன்னதிகள் அமைந்துள்ளன. இதர கிரக தேவர்கள் அனைவரும் தங்களது வாகனங்களும் ஆயுதங்களும் இல்லாமல் அமைதியாக அருள் பாலிக்கிறார்கள். சூரிய திசை, சூரிய புத்தி, சூரிய பார்வை மற்றும் சூரிய தோஷம் உள்ளவர்கள் இங்கே ஞாயிற்றுக்கிழமை வந்து வழிபடுகிறார்கள். இங்குள்ள திருக்குளத்திற்கு சூரிய தீர்த்தம் என்றுதான் பெயர். தல விருட்சமும் சூரியனுக்கு உகந்த வெள்ளருக்கு மரமாகும். இத்திருத்தலத்தில் சர்க்கரை பொங்கல் அபிஷேகம் செய்வது மிக முக்கியமான நேர்த்தி கடனாக உள்ளது. அனைத்து நவகிரக தோஷங்களுக்கும் பரிகார தலமாகவும் இந்த திருத்தலம் மதிக்கப்படுகிறது. நவகிரகங்களுக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்வதோடு துலாபாரமாக கோதுமை, வெல்லம் ஆகியவற்றையும் காணிக்கையாக செலுத்துகிறார்கள். அந்தந்த கிரக தோஷத்துக்கான பரிகாரங்களையும் இங்கே செய்து கொள்கிறார்கள். குறிப்பாக ஏழரை சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி தோஷம் உள்ளவர்கள் 12 ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து வந்து வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகமாக இருக்கு. குழந்தை வரம் வேண்டுவோர் தூளிகட்டி வழிபடுகிறார்கள். சூரியனுக்கு உகந்த ரத சப்தமி உற்சவம் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்தில் இந்த திருத்தலத்தில் 10 திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலும் சிவசூரிய பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுது. சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி போன்ற தினங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் உண்டு. தினம்தோறும் காலை 6 முதல் 11 வரையிலும், பின்னர் பிற்பகல் 4 முதல் இரவு 8 வரையிலும் இந்த திருக்கோவில் திறந்திருக்கும். சூரியன் உள்ளிட்ட நவகிரகங்கள் சூரியனார் கோவிலில் எழுந்தருளி இருப்பதற்கு பிரம்மன் கொடுத்த சாபமும் அது நீங்குவதற்கு சிவபெருமான் அருளிய வரமுமே காரணங்கள். இந்த சுவையான ஆன்மீக தகவல் குறித்து சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆலயவளம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து காண்போம். சூரியனை கருவறை கடவுளாக கொண்ட சூரியனார் கோவில் அமைந்துள்ள இடத்துக்கு திருமங்கலக்குடி என்று பெயர். இந்த திருக்கோவில் வரலாற்று ரீதியில் 11 சேர்ந்த முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. தற்போதுள்ள ஆலயத்தை அந்த காலகட்டத்தில் ஸ்ரீ விஜயம் என்று அழைக்கப்பட்ட தற்போதைய இந்தோனேசியாவின் சுமத்ரா பகுதியைச் சேர்ந்த மன்னன் ஒருவன் கட்டியதாக தெரிய வருகிறது. இது முற்காலத்தில் வெள்ளருக்கு வனமாக கிடந்த ஸ்தலமாகும். இங்கே நவகிரக கோவில் எழுந்ததற்கான ஸ்தல புராணம் என்ன? 12 காலத்துக்கு முன்பு காலவ மகரிஷி என்ற முனிவருக்கு முற்பிறவி வினைப்பயன் காரணமாக தொழுநோய் ஏற்பட்டது. தனது நோயை நீக்க கோரி நவகிரகங்களை அவர் வேண்டி வழிபட்டார். நவகிரக நாயகர்களும் அவரது நோயை தீர்க்கும்படியாக வரமளித்தார்களாம். இதனை அறிந்த பிரம்மதேவன் கோபம் கொண்டார். சிவபெருமான் ஆணைப்படி அனைத்து உயிர்களுக்கும் பாவ புண்ணிய பலன்களை தருவது மாத்திரமே நவகிரக நாயகர்களுக்கு உள்ள அதிகாரம். அதனை மீறி தாங்களாகவே வரமளிப்பது வரம்பு மீறிய செயல் என்று கூறிய பிரம்மதேவன் நவகிரக நாயகர்களுக்கு அதே தொழுநோய் பீடிக்கும்படி சாபமிட்டாராம். இதனால் வருந்திய சூரியன் உள்ளிட்ட நவகிரக நாயகர்கள் பூலோகத்தில் வெள்ளருக்கு வனத்தில் வந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார்களாம். அந்த தவத்தை மெச்சி அவர்களது தொழுநோயை சிவபெருமான் நீக்கியதுடன் சூரியனை மையமாக கொண்டு நவகிரக நாயகர்கள் அந்த தலத்திலேயே எழுந்தருளி தங்களை வணங்கும் பக்தர்களுக்கு அருள் புரிவதற்கான வரத்தையும் அளித்தாராம். நவகிரகங்களின் தோஷங்களையே நீக்கிய சிவபெருமான் இதே திருமங்கலக்குடியில் மங்களாம்பிகை உடனுரை பிராணநாதேஸ்வரராக அருள் பாலிக்கிறார். அந்த திருக்கோவில் சூரியனார் கோவில் அமைந்துள்ள இடத்திலிருந்து சுமார் 1 தொலைவிலேயே உள்ளது. இங்குள்ள ஐதீகப்படி முதலில் திருமங்கலக்குடி மங்களாம்பிகை மற்றும் பிராணநாதேஸ்வரரை வணங்கிவிட்டு அதன் பின்னரே சூரியனார் கோவில் சென்று நவகிரகங்களை வழிபட வேண்டும்.
காணநாதேஸ்வரர் கோவிலில் வழக்கமாக சிவாலயங்களில் இருக்கும் நவகிரக சன்னதி கிடையாது. அந்த நவகிரக சன்னதியாகத்தான் சூரியனார் கோவில் திகழ்கிறது. திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரரை சூரியன் தவிர காளி, விஷ்ணு, பிரம்மன், அகத்தியன் ஆகியோரும் வழிபட்டுள்ளனர் என்பதை திருஞான சம்பந்தர் தமது தேவார பாசுரம் ஒன்றில் மங்களக்குடி ஈசனை மாகாளி, வெங்கதிர் செல்வன், விண்ணொடு மண்ணும் நேர் சங்கு சக்கரதாரி, சதுர்முகன் அகத்தியனும் அர்ச்சித்தாரன்றே என்று போற்றி பாடியுள்ளார். இத்தகைய பெருமை வாய்ந்த பிராணநாதேஸ்வரர் திருக்கோவிலின் சிறப்புகள் குறித்து இனி காண்போம். திருமங்கலக்குடியில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானுக்கு பிராணநாதேஸ்வரர் என்றும் உம்மையம்மைக்கு மங்களாம்பிகை என்றும் திருநாமங்கள் ஏற்பட்டதற்கு சுவாரஸ்யமான வரலாற்று சம்பவம் உண்டு. முதலாம் குலோத்துங்க சோழ அரசனின் அமைச்சராக இருந்த அலைவாணர் என்பவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணத்தை கொண்டு திருமங்கலக்குடியில் தான் கண்டெடுத்த சுயம்புலிங்கத்திற்கு கோவில் கட்டினாராம். இதனை அறிந்த சோழ அரசன் கோபமடைந்து அலைவாணரை சிரச்சேதம் செய்ய உத்தரவிட்டாராம். சிரச்சேதம் செய்ய வந்தவர்களிடம் தனது மரணத்திற்கு பின் தனது உடலை திருமங்கலக்குடிக்கு எடுத்துச் செல்லும்படி அலைவாணர் கேட்டுக்கொண்டாராம். அவ்விதமே உடலை எடுத்துச் சென்றபோது தகவலறிந்து திருமங்கலக்குடிக்கு ஏற்கனவே வந்திருந்த அலைவாணரின் மனைவி தனது கணவரை உயிருடன் திருப்பி தருமாறு அம்மையிடம் மனமுருக பக்தியோடு வேண்டிக் கொண்டிருந்தாராம். அலைவாணரின் உடல் திருமங்கலக்குடி வந்ததுமே அம்மையின் அருளால் அமைச்சர் அலைவாணர் மீண்டும் உயிர் பிழைத்து எழுந்தாராம். அமைச்சரது மனைவியின் மாங்கல்யத்தை காப்பாற்றியதால் இங்கு அருளாட்சி புரியும் அம்மைக்கு மங்களாம்பிகை என்ற திருப்பெயர் ஏற்பட்டது. மங்கள நாயகி என்றும் அழைப்பார்கள். இதேபோல் அலைவாணருக்கு அம்மையின் கோரிக்கைக்கு ஏற்ப மீண்டும் பிராணனை, அதாவது உயிரை வழங்கியதால் ஈஸ்வரனுக்கு பிராணநாதேஸ்வரர் என்ற திருப்பெயரும் ஏற்பட்டது. இத்திருக்கோவிலில் பிராணநாதேஸ்வரர் சிவலிங்க ரூபத்தில் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். வழக்கமாக சிவலிங்கத்தின் பானம் அதன் அடிப்பாகமாகிய ஆவுடையாரின் உயரத்தை விட சற்று குறைவாகவே இருக்கும். ஆனால் இத்திருத்தலத்தில் உள்ள சிவலிங்கத்தின் பானம் மிக உயரமாக நீண்டு இருப்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும். இந்த ஆலயத்திலும் திருக்கோச மங்கையைப் போல சிறிய மரகத லிங்கத்திற்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுகின்றன. கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த திருக்கோவிலின் ராஜகோபுரம் 5 அடுக்குகளுடன் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது. ராஜகோபுரத்தின் இரு புறங்களிலும் விநாயகரும் சண்முகரும் வீற்று இருக்கின்றனர். சூரியன் உள்ளிட்ட நவகிரகங்கள்தான் திருமங்கலக்குடியில் இந்த பிள்ளையாரை பிடித்து வைத்து தங்களது சாபம் நீங்க பிரார்த்தனை செய்து பலனடைந்தார்கள் என்று கூறப்படுகிறது. ஆகையால் இந்த விநாயகர் கோள்வினை தீர்த்த விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். இவரை முதலில் வணங்கிவிட்டு உள்ளே செல்ல வேண்டும். திருமங்கலக்குடி ஊரின் பெயரிலேயே மங்களம் உள்ளது. அத்துடன் அம்மனின் பெயரும் மங்களாம்பிகை. விநாயகருக்கு மங்கள விநாயகர் என மாற்று பெயரும் உண்டு. கோவில் விமானமும் மங்கள விமானம் என்றே அழைக்கப்படுகிறது. கோவில் திருக்குளத்துக்கும் மங்கள தீர்த்தம் என்ற சிறப்பு பெயர் உண்டு. இவ்வாறு 5 வித மங்களங்கள் இருப்பதால் பஞ்சமங்கள க்ஷேத்திரம் என்று போற்றப்படும் திருமங்கலக்குடி திருத்தலம் குறித்த ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். திருக்கஞ்சனூர் சப்தஸ்தானத்தில் இடம்பெறும் 7 திருத்தலங்களில் ஒன்றாகவும் திருமங்கலக்குடி திகழ்கிறது. இந்த சப்தஸ்தானத்தின் இதர திருத்தலங்கள் திருக்கோடி காவல், திருவாலங்காடு, திருவாவடுதுறை, தென்குரங்காடுதுறை மற்றும் திருமாந்துறை ஆகும்.
சூரியனார் கோவில் அமைந்துள்ள திருமங்கலக்குடி திருத்தலம் குறித்த ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியவற்றை கடந்து உள்ளே சென்றால் தெற்கு முகம் நோக்கி மங்களாம்பிகை சன்னதி அமைந்துள்ளது. நான்கு திருக்கரங்கள் கொண்ட அம்மனின் முன்கரத்தில் மாங்கல்ய சரடுகள் தொங்குகின்றன. இந்த மாங்கல்ய சரடுகள் பெண்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகின்றன. மங்களாம்பிகைக்கு ஐந்து வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் மாங்கல்ய தோஷமும் களத்திர தோஷமும் அகலும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. சிவபெருமான் கருவறையை சுற்றியுள்ள தேவகோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், விஷ்ணு துர்கை, பிரம்மன் மற்றும் காவேரி அம்மன் ஆகியோரின் திருமேனிகள் உள்ளன. சண்டிகேஸ்வரர், ஆறுமுக கடவுள் ஆகியோரும் உள்ளனர். மூலவரான பிராணநாதேஸ்வரருக்கு 11 ஞாயிற்றுக்கிழமைகள் அர்ச்சனை செய்து வந்தால் நவகிரக தோஷம், பூர்வஜன்ம தோஷம் ஆகியவை நீங்குமாம். இந்த திருக்கோவிலில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் உச்சிகால பூஜைக்கு பின் வெள்ளருக்கு இலையில் தயிர் சாதம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த பிரசாதம் பல தோஷங்களையும் போக்குமாம். தென்னிந்திய கோவில்களில் காளியாட்டம் எனப்படும் காளியின் நடன வைபவம் நடைபெறும் ஒரு சில கோவில்களில் திருமங்கலக்குடியும் ஒன்று. பங்குனி உத்திரத்தையொட்டி இந்த திருக்கோவிலின் பிரம்மோற்சவம் 10 நாட்களுக்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாவின் 2 நாளில் பிராணநாதேஸ்வரர் மங்களாம்பிகை திருக்கல்யாண வைபோகம் மிக சிறப்பாக நடத்தப்படுது. மார்கழி மாதத்தில் திருவாதிரையும் மாசி மாதத்தில் அன்னாபிஷேகமும் இந்த திருக்கோவிலில் கொண்டாடப்படும் இதர முக்கிய திருவிழாக்களாகும். காட்சி காட்டும் மலையே, எங்கும் தீர்த்தம் சூழும் மலையே, அதை அறிந்து புரிந்து நடந்து நடந்து கிரிபலம் செய்திடுவோம், என்னாலும் திருவருள் அடைந்திடுவோம். காவிரி ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள பாடல் பெற்ற சிவஸ்தலமான திருமங்கலக்குடி கும்பகோணம் மயிலாடுதுறை நெடுஞ்சாலையில் ஆடுதுறைக்கு வடக்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலின் பழைய கட்டுமானங்கள் 9 நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் காலத்தவை என்று தெரிய வந்துள்ளது. அதே நேரத்தில் 7 நூற்றாண்டைச் சேர்ந்த திருஞான சம்பந்தர் இத்திருக்கோவில் ஈசனை புகழ்ந்து பாடியிருப்பதால் அக்காலத்துக்கு முன்னரே இங்கே ஆலயம் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என தெரிகிறது. பிற்காலத்தில் 16 நூற்றாண்டைச் சேர்ந்த நாயக்க வம்சத்து அரசர்களும் அதற்கு பிந்தைய தஞ்சை மராட்டிய மன்னர்களும் இத்திருக்கோவிலுக்கு ஏராளமான நன்கொடைகளை வழங்கி பல திருப்பணிகளையும் செய்துள்ளனர். திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர் திருக்கோவிலில் 6:30 உஷத்காலம், 8:00 காலசந்தி, 12:00 உச்சிகாலம், 5:00 சாயரட்சை, 8:00 அர்த்தஜாமம் என 5 பூஜைகள், அபிஷேகம், அலங்காரம், ஆராதனைகளுடன் சிறப்பாக நடத்தப்படுகின்றன. சிவனுக்கு உகந்த சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமைகள், அம்மனுக்கு உகந்த சுக்கரவாரம் எனப்படும் வெள்ளிக்கிழமைகள் மற்றும் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, சதுர்த்தி ஆகிய தினங்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. பிராணநாதேஸ்வரர் தம்மை வணங்கும் பக்தர்களுக்கு சகல தோஷங்களையும் நீக்கி மறுவாழ்வு தருகிறார். ஈசனுடன் இணைந்து மங்களாம்பிகை நமது வாழ்வில் அனைத்து விதமான மங்களங்களையும் வழங்குகிறார். இங்கு உரையும் ஈசனை, வேல் படுத்திடு கன்னினன், மேறு வில்லாகவே வாழ் அரக்கர் புறமெறித்தான், மங்களக்குடி ஆளும் ஆதி பிரானடிகள் அடைந்து ஏத்தவே, கோளும் நாளவை போய் அருங்குற்றமில்லார்களே என்று திருஞான சம்பந்தர் போற்றியுள்ளார்.
மன்மதனை நெற்றிக்கண்ணால் அழித்தவரும் மேருமலையை வில்லாக கொண்டு வாழ்படை அரக்கர்களின் திரிபுரத்தை எரித்தவருமான திருமங்கலக்குடியை ஆளும் ஆதி பிரானாகிய சிவபெருமானை போற்றி துதித்தால் நாள் கோல் ஆகியவற்றால் ஏற்படும் தீமைகளெல்லாம் விலகி குற்றம் குறை இல்லாதவர்களாக ஆவர் என்று உறுதி கூறுகிறார் சம்பந்தர். இத்தகைய மேன்மை பொருந்திய திருமங்கலக்குடி சென்று முதலில் விநாயகர் பிராணநாதேஸ்வரர் மங்களாம்பிகையை வணங்கிவிட்டு பின்னர் சூரியனார் கோவிலில் நவகிரகங்களையும் வழிபட்டு வந்தால் நம் வாழ்க்கையில் இருந்து எல்லா தீமைகளும் விலகியோடி மங்களங்கள் பெருகும் என்பதற்கு மறு சொல் இல்லை. அடுத்த வாரம் வேறு ஆலயம் குறித்த சிறப்பு ஆன்மீக தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.